ஹலோ மக்களே, வெல்கம் டு ட்ராமா வித் சிந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலாப காதலா எபிசோட் 3. போன எபிசோட் பார்த்த மயக்கமே இன்னமும் கொஞ்சம் கூட குறையாம இருக்க. எப்படி குறையும், குறையற மாதிரியா சம்பவம் பண்ணிருக்காங்க. அதுலயும் இந்த கிங்கு பைய பார்த்தா எங்க மனசு அவங்கிட்டயே போதுப்பா. அதுல எபிசோட் தான் சூப்பரா இருக்குன்னு பார்த்தா, நம்ம கடைசியா ஒரு ஷார்ட் ஒன்று போட்டோம்ல, அது சத்தியமா இவ்வளவு நல்லா இருக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நானே சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க மக்களே, பிளீஸ் திட்டாதீங்க. பட் அந்த பாட்டுக்கும் கிங்கோட எக்ஸ்பிரஷனுக்கும் செம்ம சூப்பரா இருந்துச்சு. இப்ப வாங்க, இந்த சந்தோஷத்துல கொஞ்சம் கூட குறையாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆனா இந்த எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி, போன எபிசோட்ல கடைசியில சில அன்கட் சீன் எல்லாம் வந்திருக்குப்பா, அத பாக்காம போனா மனசு கஷ்டமா இருக்குமா இல்லையா? என்ன நான் சொல்றது, அதையும் பாத்துடலாமா? நம்ம கிங் ஒரு அற்புதமான ரெக்வஸ்ட நம்ம யூ கிட்ட வைக்க, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டா இருக்கலாமா அப்படின்னு கேக்க, நம்ம யூ அதுக்கு ஒரு மாதிரி ஓகேன்னு சொல்றான். இப்ப ரெண்டு பேரும் ஆபீஸ் எல்லாம் முடிச்சு நம்ம கிங்கோட வீட்டுக்கு தான் வராங்க. நம்ம கிங் நேரா போயிட்டு சோஃபால உட்காந்து அப்படி நிமிந்து யூ பாத்துட்டு மெதுவா அப்படியே நம்ம கிங்கோட ஷர்ட்ல கை வச்சுக்கிட்டே வர அப்படியே ஸ்டார்ட் ஆகுது மக்களே. சரி, அடுத்த லெவலுக்கு போவாங்கன்னு பார்த்தா இந்த யூ பையன் டக்குன்னு எழுந்துட்டு, அது நான் நாளைக்கு போட்டுக்க வேற எந்த சட்டையும் கொண்டு வரல, இது கசங்கிரும் அப்படின்னு சொல்ல, அட பாவி யூ, இதெல்லாம் அநியாயம்டா, சட்டை இருந்தாதானே கசங்கிறதுக்கு, எது எதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுது பாருங்க மக்களே. நமக்கே இப்படி தோணும் போது அங்க இருக்க கிங்குக்கு இது தோணாதா? டக்குன்னு எழுந்து கிட்ட வந்துட்டு அப்படியே நம்ம யூவை திருப்பி அவன் கண்ணு பாத்துக்கிட்டே மெதுவா ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்றான். அதெல்லாம் பரவாயில்லடா, இன்னைக்கு நைட்டே நீ எதுவும் போட வேணாம் அப்படின்னு சொல்ல, அப்படியே கிட்ட வந்து அவன் கண்ணை பாத்துக்கிட்டே, ஃபர்ஸ்ட் நம்ம போய் குளிக்கலாம், அப்புறம் என் பாத்ரூம் எடுத்து போட்டுக்கோ அப்படிங்கிறான். இப்படி சொல்லிட்டே மெதுவா ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிக்கிட்டே வர, யூ அவன் கண்ணை பாத்துக்கிட்டே அப்படியே கிங்க பிடிச்சி சோஃபால தள்ளி விட்டுட்டு திருப்பி இவன் பட்டனை போட்டுக்கிட்டே அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நடந்து போறான். போனவன் அப்படியே போயிடுவான்னு பார்த்தா, கொஞ்சம் தூரம் போய் நின்னுட்டு மெதுவா இவன் ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்றான். டே யூ, நீ வேற லெவல்ரா, போடா எங்கடா இருந்த இவ்வளவு நாளா, இது என்னது, இது இன்டிமேஷன் வேற லெவலா இருக்கே, சரியான ஜோடி சேர்ந்திருக்காங்க ரெண்டு பேரும். இப்ப மெதுவா ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஷர்ட் அப்படியே சுருட்டி பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க கிங் மேல வீசுறான். ஏண்டா யூ, இப்ப மட்டும் அந்த ஷர்ட்டை கசங்கவே இல்லையோ? ஐயோ, சட்டை கசங்கனா என்ன, கசங்கலனா நமக்கு என்ன? இப்படி கேட்ச் போட்ட சட்டையை நம்ம கிங்கும் பிடிக்க, அவன் நிமிந்து ஒரு லுக்கு விடுவான் பாருங்க. நாலு பாட்டு, இந்த 40 பாட்டு போடலாம் இந்த லுக்குக்கு பிஜிஎம்மா. என்னென்ன பாட்டெல்லாம் ஞாபகம் வருது மக்களே, பிளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப இங்க நம்ம யூ உள்ள குளிக்க வரான்ல, கொஞ்ச நேரம் அவனே கண்ணாடியில பார்த்து ரசிச்சுட்டு குளிச்சுட்டு பாத்ரூம் போட்டு வெளில வரா. இப்ப கிங் அப்படியே மெதுவா பின்னாடி வந்துட்டு, நீ செம்ம ஹாட்டா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூவை திருப்பி அவன் கழுத்துல கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப யூ மெதுவா அவனை தள்ளிட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் சில ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறான். கிங்கும் இதெல்லாம் கிங் கேட்டுட்டே யூ கிட்ட வந்து, அவ்வளவுதானடா, இப்படி சொல்லிட்டே ரொம்ப ஆர்வமா கிஸ் பண்ண வர, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம ரெண்டு பேர்ல யாருக்குன்னா பார்ட்னர் கிடைச்சிட்டாங்கன்னா, அதாவது நம்ம லைஃப் பார்ட்னர் சொல்றேன், அப்ப இமீடியட்டா இதை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இப்படி இவன் சொன்ன உடனே கிங் ஒரு நிமிஷம் அப்படி ஷாக் ஆகுறான். ஆனா அந்த ஷாக் அப்படியே குறைச்சிட்டு, ஓகே அவ்வளவுதானா, இப்படி சொல்லிட்டு மறுபடியும் அவனை கிஸ் பண்ண வர, வெயிட் பண்ணு, அது மட்டும் இல்லாம நீயும் நானுமே இது போதும்னு நினைக்கும் போது இதை உடனே ஸ்டாப் பண்ணிடணும், அதெல்லாம் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆர்வமா கிங் கிட்ட வரான். இன்னும் முடிக்கல, இன்னும் ஒன்னே ஒன்னு இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிட்டேனா நீ வேற யாரு கூடயும் பிசிக்கலா இருக்க கூடாது, அப்படி நீ யாரு கூட இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் இமீடியட்டா இதை ஸ்டாப் பண்ணிடுவேன். இதை கேட்ட உடனே கிங் செம்மையா ஷாக் ஆகுறான். டி, என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க, இது என்னோட கண்டிஷன், உனக்கு வேணானா நீ இதை ஆரம்பிக்கவே வேண்டாம், இப்பயே நிறுத்திடு அப்படின்னு சொல்ல, கிங் மெதுவா கிட்ட வந்து அவன் கண்ணை பாத்துக்கிட்டு
சொல்லிட்டே, சரிடா எனக்கும் மேல லவ் இல்ல, உனக்கு என் மேல லவ் இல்ல, இது வெறும் பிசிக்கல் அட்ராக்ஷன் தானே, அதனால எனக்கு ஓகே அப்படின்னு சொல்றான். இப்படி இவன் கண்ணை பார்த்து சொல்ல சொல்ல நம்ம யூ ஒரு மாதிரி ஆகுறான். இப்ப மெதுவா கிங் கிட்ட, ஆமா உன்ன மாதிரி பையனால இந்த ரூல் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா? இதுக்கு கிங் டக்குன்னு நிமிந்து யூவை பார்த்துட்டு, அது எனக்கு தெரியல, ஆனா ஒருவேளை நான் வேற யாருக்குன்னா பிசிக்கலா இருந்தேன்னா உன்கிட்ட போய் சொல்லாம உண்மையை சொல்லிடுவேன் அப்படிங்கிறான். இதுக்கு யூ அவனை பார்த்து ஓகேன்னு தலையாட்ட. இப்ப கிங் கிட்ட வந்து, சரி நீ இத்தனை ரூல் சொன்னல, எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, வேற யாரு கூடயும் இருக்க கூடாதுன்னா வாரத்துல ரெண்டு நாள் ரொம்ப கம்மிடா, எனக்கு நாலு நாள் வேணும் அப்படிங்கிறான். இதுக்கு யூ டக்குன்னு அவனை பார்த்துட்டு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல, என்னடா அப்படி சொல்ற, நான் ஒரே ஒரு ரூல் தானே கேட்டேன், சரி நாலு நாள் வேணா மூணு நாள் ஓகேவா? இதுக்கு யூ கொஞ்ச நேரம் அவனே பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேல எதுக்கு வெயிட் பண்ணுவானே அப்படியே கிங் கிட்ட போயிட்டு நம்ம யூவோட கழுத்துல அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா மக்களே வேற லெவல் இன்டிமேட் சீன் பா, இது என்ன நான் சொல்றது, அந்த ரூமோட லைட் செட்டப், இவங்க போட்டுட்டு இருக்க அந்த வார்ட்ரோப் செம்ம சூப்பரா அந்த மூட் செட் பண்ணிருக்காங்க. அதுலயும் எனக்கு பிடிச்சதே இந்த கண்டிஷன்ஸ் தான். எடுத்தோடனே கபால்னு மேல போய் பாஞ்சிடாம ஒரு மாதிரி ஒரு கிளாரிட்டியோட ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்கப்பா, இது புதுசா இருக்குல்லன்னா ரொம்ப புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கே தோணுது. ஆனா இன்னொன்னு சொல்லணும், இந்த இன்டிமேட் சீனை எப்படி இவங்க அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. நம்மளா இதை அப்லோட் பண்ணோம்னா உடனே கட் பண்ணி விட்டுறாங்க, இவங்க மட்டும் எப்படி போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது மக்களே. ஆனா கட் பண்ண சீன்ஸ்லயே இந்த மாதிரி இருக்கே, இன்னும் அன்கட் சீன் என்னென்னலாம் இருக்கும்னு நினைச்சாலே ஒரே சைஸா இருக்கு மக்களே. இப்படி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸுக்கு அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் ரிலேஷன்ஷிப் இனிதே தொடங்குது. இப்படி நம்மளும் ஆசை தீர இந்த சீனை பார்த்துட்டு, சரி பரவாயில்ல அடுத்த சீனையும் போய் பார்ப்போம் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு, வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம கிங் யூவும் கார்ல ஒன்னா வர ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி காரை நிறுத்த சொல்றான். என்ன இங்கே டிராப் பண்ண அப்படின்னு யூ சொல்ல, ஏண்டா அங்கேயே பண்ணிடுறேனே, அதெல்லாம் வேண்டாம் நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, வேற யாருன்னா பாக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? இதுக்கு யூ டக்குன்னு, தெரியுதுல்ல இங்கே டிராப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கி வெளில போறா. போனவன இந்த கிங் பையன் மறுபடியும் கூப்பிட்டுட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சிக்னல் காட்டுறா. இந்த யூ பையலுக்கு சாமையா வெறி ஆகுது. சோ இப்படி இவங்க ஆபீஸ்ல அப்படியே யாருக்கும் தெரியாத கொலீக்ஸ் மாதிரி நடந்துகிட்டாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்டிமேசி அப்படியே அதிகமாயிட்டே போகுது. அப்படி நடந்த சில சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இங்க காட்டுறாங்க. இவன் கோவமா இருக்கும் போது கிங் அந்த ஆர்வமா இருப்பான், இவன் ஓகேன்னு ஒத்துக்கிட்டானா சும்மா இருப்பான் அந்த கிங் பையன். அவன் கூட தனியா இருக்கும் போது அவனை கட்டி பிடிக்கிறது, கையை கிஸ் பண்றது, இங்க மசாஜ் பண்றா அப்படின்னு இவன் சொன்னா கூட அங்க போய் கிஸ் பண்ணிட வேண்டியது. இவங்க எப்படி பிசிக்கலா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இமோஷனலி ரெண்டு பேரும் அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ரெண்டு பேருக்குள்ள லைட்டா ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த கிங் பையலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், யூக்கும் இருக்கு, ஆனா பைபிள ஓபனா ஒத்துக்க மாட்டேங்குது. இப்படி ஆபீஸ்ல நடக்கிற சில குட்டி குட்டி டச்சிங் டிச்சிங் தான் இருக்கு. ஆபீஸ் வீடு மாறி மாறி இவங்க ரொமான்ஸ் அப்படியே தொடருது. எப்படி ஒரு நாள் ரெண்டு பேரும் ஆபீஸ்ல இருக்க நம்ம யூக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பார்த்தோன்னே யூவோட ஃபேஸே மாறுது. சோ ஆப்வியஸ்லி அது கால் பண்ணது அவனோட அம்மான்னு நமக்கு புரியுது. அம்மாங்கிற அந்த தாட் வந்தாலே அவனுக்கு சின்ன வயசுல அவங்க ரூம்ல போட்டு கஷ்டப்படுத்துவாங்கல்ல அந்த விஷயம் தான் அவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதை நினைச்சு இன்னமும் அவன் பயப்படுறான். இத பக்கத்துல நின்னுட்டு இருக்க கிங்கும் கவனிக்கிறான். யூ என்னாச்சுரா அப்படின்னு கேட்க, இப்ப யூ அவன் கிட்ட, அம்மா இன்னைக்கு ஊருக்கு வர சொல்றாங்கடா, சரி போயிட்டு வா. இது கொஞ்ச நேரம் யூ யோசிச்சுட்டு, கிங் இன்னைக்கு என் வீட்டுக்கு வரணும்னு சொன்னல நீ வா அப்படின்னு சொல்றான். கிங் இதுக்கு, அப்ப நீ ஊருக்கு போக மாட்டியா? யூ இதுக்கு பொறுமையா, நான் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுரா, இப்படி சொல்லிட்டு அமைதியா இருக்க, யூ நீ ஓகே வாடா அப்படின்னு கேக்குறா. யூ ரியாக்ஷன் இல்லாம நீ ரெடி ஆனவன சொல்ல, நானே பிக்கப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறான். இவன் நிச்சயமா ஏதோ கஷ்டப்படுறான்னு நினைச்சிட்டு கிங் அவனை பார்த்து ரொம்ப டல்லா இருக்கான். இப்ப அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் யூவோட வீட்டுல இருக்க நம்ம கிங் உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கான். யூ குளிச்சு முடிச்சுட்டு அங்கிருந்து வர கிங் ஒரு டிஷர்ட் அவன் கொடுத்துட்டு, இத உன் கார்ல வச்சுக்கோ அப்படிங்கிறான். கிங் அவனை பார்த்து சட்டலா சிரிச்சுக்கிட்டே அந்த டிஷர்ட்டை வாங்கிட்டு அப்படியே எழுந்து போய் நம்ம யூவை கட்டி பிடிச்சிக்கிட்டே, இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கூட்டு வரான். டே என்னடா பண்ண போற அப்படின்னு கேக்க, உன்னோட தலைமுடிய காய வைக்க போற அப்படிங்கிறான். இதுக்கு யூ, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கிங் அவனை போக விடாம கால அப்படியே இருக்கமா பிடிச்சுக்கிறான். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்து டவல் எடுத்து யூவோட தலைமுடிய தோட்டி விட்டுட்டு இருக்கான். டே நிஜமாவே நீங்க ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டாடா, இவனுங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு. அதுலயும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த சீரீஸ்ல பிஜிஎம் எல்லாம் நல்லா போட்டிருக்காங்க மக்களே. அந்த மியூசிக் என்னமோ அந்த சீனுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் கேட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்களேன். இப்படி மெதுவா கிங்க தோட்டி விட்டுட்டு இருக்கு. யூ முகத்துல அவ்வளோ ஒரு சட்டிலான சந்தோஷம், இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க கிங் அப்படியே தோட்டிக்கிட்டே மெதுவா கிட்ட வந்து யூவோட கழுத்துக்கு பின்னாடி சாஃப்டா கிஸ் பண்றான். இப்படி இவன் பண்ண உடனே ஒரு குட்டி பிளாஷ்பேக் நம்ம யூக்கு வந்துட்டு போகுது. இவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போது அவனோட அங்கிள் அவனுக்கு ஏதோ சப்ஜெக்ட்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கிட்ட வந்து யூ கழுத்துல கிஸ் பண்ண அவன் பயந்து போய் எந்திரிக்கிறான். இந்த விஷயம் இப்ப யூக்கு ஞாபகம் வர அவன் கண்ணுல கொஞ்சம் கூட இந்த பயம் குறையாம டக்குன்னு அலறி அடிச்சுட்டு எழுந்து முன்னாடி வரான். டேய் நீ என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, கிங்குக்கும் இவன் ஏன் இப்படி ரியாக்ட் பண்றான்னு புரிய மாட்டேங்குது. நம்ம பெருசா ஒன்னும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி அவனும் ஷாக்ல பாக்க யூக்கு
இன்னமும் நடக்கும் குறையாம இந்த மாதிரி பண்ணாதே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறான். சோ சின்ன வயசுல யூக்கு இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் ஏதோ நடந்திருக்கு போல. அந்த விஷயம் இப்ப வரைக்கும் அவனுக்கு அவ்வளவு பாதிப்பா இருக்கு. இப்ப எக்ஸாக்டா சின்ன வயசுல என்ன நடந்துச்சுன்னு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம குட்டி வயசு யூ உட்காந்து படிச்சுட்டு இருக்க, அப்பா அவனோட அங்கிள் அங்க வராரு. உனக்காக கலர் பென்சில் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதை யூ கிட்ட கொடுக்க, யூ ரொம்ப ஆசையா அந்த பென்சில் வாங்கிக்கிறான். இப்ப இந்த ஆளு யூ கிட்ட, சரி எனக்கு வரைய கத்து கொடுக்கறியா அப்படின்னு சொல்ல, யூ ரொம்ப சந்தோஷமா ஓகேங்கிறான். இவன் சொன்னது மட்டும் இல்லாம என்ன பண்றான், யூ சேர்ல உட்காந்துட்டு இருக்கான்ல, அவனுக்கு பின்னாடி அந்த சேர்ல கொஞ்சம் இடம் இருக்கு. இந்த ஆளு சச்ச சீப் ஃபெல்லோ, யூக்கு பின்னாடி அந்த சேர்ல போய் உட்காந்துக்கிறான். இப்ப யூவோட கைய பிடிச்சி ஏதோ வரையற மாதிரி பண்ண, குழந்தைக்கு இதெல்லாம் புரியாம அவனும் ஏதோ வரைஞ்சிட்டு இருக்க, இந்த ஆள் அப்படியே கிட்ட வந்து யூவோட கழுத்துல பின்னாடி கிஸ் பண்றான். யூ டக்குன்னு தள்ளி வந்துட்டு, அங்கிள் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, அது ஒண்ணும் இல்ல, உன் கழுத்துல கொசு உட்காந்துட்டு இருந்துச்சு, அதை நான் தட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே யூ கழுத்து கிட்ட வரான். இப்ப இந்த பிரசன்ட்ல நம்ம கிங்கும் அதே மாதிரி யூவோட கழுத்துல கிஸ் பண்ண வரும்போது, சின்ன வயசுல நடந்த விஷயம் அவனுக்கு அவ்வளவு ட்ராமடைசிங்கா இருந்ததுனால அவன் இன்னமும் பயந்து போய் தள்ளி வந்துடுறான். கிங் இவன் பயப்படுறான்னு புரிஞ்சுக்கிட்டு, ஐம் சாரிடா, உனக்கு பிடிக்காத இனிமேல் நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன், ப்ராமிஸா சொல்றேன் அப்படிங்கிறான். யூவும் அதுக்கு மேல எதுவும் சொல்லாம அங்க இருந்து போயிடுறான். ஆனா கிங்குக்கு மட்டும் நல்லா தெரியுது, இவனுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பாஸ்ட் இருக்குன்ட்டு. இப்படி இவனை கஷ்டப்படுத்திடுவோமே நினைச்சிட்டு அடுத்த நாள் காலையில ஆபீஸ்ல நம்ம கிங் ஒரு ஜூஸ் டப்பா கொண்டு வந்து யூ கொடுத்துட்டு அதுல ஐம் சாரின்னு எழுதியிருப்பான். யூ நிஜமா சாரிடா, நான் ப்ராமிஸ் சொல்றேன், உனக்கு பிடிக்காத இனிமேல் நான் பண்ணவே மாட்டேன், பிளீஸ் நான் சாரி அப்படின்னு சொல்ல, யூ அதை கையில வாங்கிக்காம கிங்கே பாத்துட்டு இருக்கான். இப்ப டக்குன்னு பின்னாடில இருந்து ஒரு குரல் கேக்குது, டே யூ இங்கதான் இருக்கியா அப்படின்னு நம்ம ஜேடு கத்திக்கிட்டே ஓடி வரான். ஓய்யோ யூ இவன் வந்துட்டானான்னு சொல்லிட்டு யூ கிங்கோட கையில இருந்து அந்த ஜூஸ வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அவன் சாரின்னு எழுதியிருப்பான்ல அந்த பேப்பரை பிச்சு கையில வச்சுக்கிறான். இப்படி ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா நிக்கவே நம்ம ஜேடு பயலுக்கு சந்தேகம் வந்துருது. டே என்னடா பண்ண என் ஃப்ரெண்ட, அவனை மறுபடியும் திட்டினியா அப்படின்னு சொல்லி கிங்க கிட்ட கேக்க, டே ஜேடு எவ்வளவு அப்பாவே பச்சை பிள்ளையா இருக்கேடா நீ. இதுக்கு கிங்கு ஜேடு சுத்தமா கண்டுக்காம அவன் இன்னமும் யூவ பாத்துக்கிட்டே நிஜமாவே ஐம் சாரிடா அப்படிங்கிறான். இதுக்கு மேல இவனை பேச விட்டா மாட்டிப்போன்னு நினைச்சிட்டு யூ டக்குன்னு, அதெல்லாம் ஓகே இனிமேல் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்றான். ஜேடு பயலுக்கு ஆர்வம் தாங்காம, எப்படியோ ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அங்க கரெக்டா இந்த கண்ணு பையனும் ஓடி வந்துடுறான். டே கிங்க எங்கடா போன நீ, எனக்கே நீ வெயிட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, கிங் அவங்க கிட்ட பேச இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி, நான் எதுக்கு உனக்காக வெயிட் பண்ணும், நீ என்ன சின்ன குழந்தையா, உனக்கே வர தெரியும்ல. இதுக்கு கண்ணு கிங்கோட கையை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டே, கிங் பிளீஸ் நம்ம சாப்பிட போலாம் வா, சாப்பிட போலாம் வா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். இங்க ஜேடு அதே மாதிரி யூவோட கையை பிடிச்சிக்கிட்டே, டே வாடா நம்மளும் சாப்பிட போலாம் அப்படின்னு கத்த, ரெண்டு பேரும் கண்ணையும் அவ்வளவு போறாம, ஆனா எதுவுமே வெளில காட்டிக்காம கிங்கும் யூவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு நம்ம கிங் யூக்கு கால் பண்ண, கால் பண்ணும் போதே கிங்கு ஃபேஸ்ல அவ்வளவு ஒரு சந்தோஷம். இப்ப யூவும் கால் எடுத்துட்டு, என்ன விஷயம், அது உன்கிட்ட சும்மா பேசினான்னு கால் பண்ணேன்டா, சும்மா பேசணுமா, ஆமா நீ கண்ணு கூட தானே அவுட்டிங் போயிருக்க. இதுக்கு கிங், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ இல்லாம நான் வேற யாரு கூட ஊர் சுத்துவேனா. இப்படி இவ சொல்ல நம்ம யூ ஒண்ணுமே சொல்லாம கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கான். சரி சரி எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்ல, இதுக்கு கிங்கு சிரிச்சுக்கிட்டே, ஓகேடா நானும் நல்ல பையனா, ஒன்னும் பண்ணாம வீட்டுக்கு வந்துடுறேன், வந்துட்டு உனக்கு மெசேஜ் பண்ற அப்படின்னு சொல்ல, என்ன பத்தி நீ கவலைப்படாத அப்படிங்கிறான். இதுக்கு கொஞ்ச நேரம் யூ அமைதியா இருந்துட்டு, ஆமா இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற, நான் இதுக்கு உன்னை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கிங் டக்குன்னு காலை கட் பண்ணிடுறான். இப்ப கடைசியா கிங் பேசினத கண்ணு கேட்டுட, என்னடா யார்கிட்ட பேசிட்டு இருக்க, இவ்வளவு சந்தோஷமா வேற பேசுறீ அப்படின்னு சொல்ல, அது சீக்ரெட் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்க நம்ம யூக்கு ஒரே சந்தோஷம். அவன் போன் எடுத்துட்டு கிங் தனக்கு எத்தனை முறை கால் பண்ணிருக்கான்னு பாத்துக்கிட்டே இருக்கான். இப்படி பார்த்து தனக்கு தானே சிரிச்சிட்டு இருக்க, அப்ப கரெக்டா உனக்கு ஒரு மெசேஜ் வருது, நீ என்ன அவாய்ட் பண்ணன்னு வச்சுக்கோ, நான் உன்னை பாக்க நேர்லயே வந்துருவேன் போட்டிருக்கு. இது அனுப்புனது யாரா இருக்கும், கண்டிப்பா என்னோட எக்ஸ் அந்த பாக்கு பயிலாதான் இருக்கும். இத பார்த்தோன்னே யூ ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்தீங்க கண்ணும் கிங்குக்கும் ஒரு பப்புக்கு வர, இந்த கண்ணு பையன் ரொம்ப நேரமா ஏதாச்சும் ஒரு பொண்ணு தன்னை பாக்காதான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் நேரம் எந்த பொண்ணுமே அவனை பார்க்க மாட்டேங்கிறாங்க. கடுப்பாய் உட்காந்துட்டு, டே என்னடா பிரச்சனை, நான் என்னென்னமோ ட்ரை பண்ற, ஒரு பொண்ணு கூட என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்குது, ஆனா உன்ன பாரு, வந்ததுல இருந்து நீ ஒண்ணுமே பண்ணல, ஆனா இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் உன்னதாண்டா பாக்குறாங்க, எப்படா இதை பண்ற, எனக்கு கொஞ்சம் ஐடியா கூட அப்படின்னு சொல்ல, இதுக்கு கிங்கு, சரிடா உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும் கொஞ்சம் சொல்லு, இன்னும் ஈஸியா இருக்கணும்னா நம்ம ஆபீஸ்ல யாருன்னா பிடிக்குதுன்னா சொல்ல. இதுக்கு கொஞ்ச நேரம் கண்ணு யோசிச்சுட்டு, அது நம்ம அக்கௌண்டன்ட் ஃபா இருக்கான்ல, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்டா, செம்ம கியூட்டா இருப்பா, சிங்கிளா இருந்தா வேணா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் இன்னொருத்தவங்களும் ரொம்ப பிடிக்கும்டா, நம்ம யூ அப்படிங்கிறான். யூன்னு சொன்ன உடனே கிங்க அவன் தலையில பட்டு நடிச்சிட்டு, இந்த பேர் எல்லைய தாண்டாம அங்கேயே இரு அப்படிங்கிறான். என்னடா பிரச்சனை உனக்கு, அவன் கியூட்டா இருப்பா அதான் சொன்ன அப்படின்னு சொல்ல, இவங்க எப்படி பேசிட்டு இருக்கும் போதே தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு கிங்க பாத்துட்டு அவன் கிட்ட வரா. நான் கூட ட்ரிங்க்ஸுக்கு ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, கிங்கு சட்டில அந்த பொண்ணு கிட்ட, இன்னைக்கு நான் குடிக்க மாட்டேன், வேணும்னா உனக்கு ஒரு சியர்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சியர்ஸ் சொல்லிட்டு அப்படியே திரும்பி கண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஆமா இந்த பிரெஞ்சு ஃப்ரைஸ் நல்லா இருக்கேடா, பேசாம இன்னொன்னு ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த பின்னாடி நிக்கிற பொண்ணு சமையா கடுப்பாயிட்டு அங்கிருந்து போயிடுறா. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம யூ ஆபீஸ்ல
ஆபீஸ்ல காஃபி எடுத்துட்டு இருக்கேன். முன்னாடி நாள் நைட்டு கிங் அனுப்பின மெசேஜ் பாக்குறான். நான் இப்பதான வீட்டுக்கு வந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு போட கன்னு ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு ரிப்ளை பண்றான். இப்ப கன்னு அங்க வர நேத்து செம்மையா குடிச்சிட்டேன், பயங்கர ஹேங் ஓவரா இருக்கு, அதான் காஃபி குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கன்னோட கண்ணுல தூசி பட்டுருது. இதே யூவும் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா கிங் உள்ள வந்து இதை பாத்துடுறான். பயலுக்கு அப்படியே கபகபகபன்னு எரியுது. கிட்ட வந்து இந்த கன்னை புடிச்சு ஒரு தள்ளு தள்ளிட்டு என்னடா பண்ற அப்படின்னு கேக்க, டேய் என்னடா ஆச்சுக்கிங்க, ஏன் இதுக்கெல்லாம் கத்துற அப்படிங்கிற கண்ணு. ஈக்குவலி நம்ம யூவும் ஷாக் ஆக அவன் காதுல முணுமுணுத்துக்கிட்டே டேய் என்னடா பண்ற அப்படின்னு கேக்க, கிங் அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே யூவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். ரெண்டு பேரும் தனியா போக டேய் என் கைய விடுறா அப்படின்னு யூ கத்துறான். என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேக்க, அத நான் கேக்கணும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். இதுக்கு யூ, உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சுச்சாரா, இது ஆபீஸ் மறந்துட்டியா நீ, இதுக்கு கிங் கோவமா, எனக்கு பிடிக்கலடா, நீ அவன் கூட நெருக்கமா இருக்கிறத பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு, இப்படி இவன் டக்குன்னு சொல்லிட. யூ ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு என்னது பொறாமையா இருக்கா, என்ன விளையாடுறியா நீ, இதுக்கு கிங் அவனை பாத்துக்கிட்டே நான் விளையாட்டா சொல்லலங்கற உனக்கு புரியுதா, இதை கேட்டு ஒரு நிமிஷம் யூவும் அப்படியே சர்ப்ரைஸ் ஆகுறா. கொஞ்ச நேரம் கிங்கே பாத்துட்டு உன்ன மாதிரி ஆள் எல்லாம் ஒரே பையன் கூட செட்டில் ஆக முடியாதரா, இந்த மாதிரி இன்னொரு டைம் பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோடனே கிங் கண்ணெல்லாம் கலங்குறா. கொஞ்ச நேரம் அப்படியே யூவே பாத்துட்டு அதுக்கு மேல எதுவும் சொல்லாம அங்கிருந்து போயிடுறா. டே யூ பாவுண்டா, ஏண்டா கிங் தங்கத்தை அள வைக்கிற, அவன் உன் மேல நிஜமாவே சம ஃபீலிங்கா இருக்கான், நீ தான் என்னமோ ஒன்னாவது ரூலு ரெண்டாவது ரூலுங்கிற ஏதோ பார்த்து செய்யறா பாவம் இங்க கிங். இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்ல இந்த கன்னு பையன் ரொம்ப நேரமா கிங்க கிட்ட நல்லா பேச ட்ரை பண்றா, ஆனா கிங் அவங்க கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். சரி போனா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போக, அப்ப கரெக்டா இந்த தூங்கு மூஞ்சு பையன் இருக்கால அவன் கண்ணு நிப்பாட்டிட்டு, ஏண்டா வெயிட் பண்ண, உன்னை விட சீனியர், நானே வேலை பண்ணிட்டு இருக்க, நீ என்ன எனக்கு முன்னாடி கிளம்புற, இல்ல நானும் வர அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஜேடு கிட்ட, ஜேடு அந்த ஃபைல உனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கேன், அது என்னன்னு பாத்து பண்ணிடு அப்படின்னு சொல்ல, ஜேடு இதுக்கு ஓகேங்கிறா. இப்ப அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் கிங், ஜேட் நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க எழுந்து போறான். இப்படி எழுந்து போகும்போதே அங்க இருக்க யூவ பாத்துக்கிட்டே போறா. யூவும் இந்த கவனிச்சுட்டு அமைதியா இருக்கா. இப்ப ஜேடு அந்த தூங்கு மூஞ்சி பையன் கொடுத்த ஃபைல் ஓபன் பண்ணி பார்த்தா வெறும் எம்டி ஃபைல் அமைச்சு வச்சுட்டு போயிருக்கு. டி என்னடா இவன் வெறும் காலி ஃபைல் அமைச்சு வச்சிருக்கான், இதுல நான் என்னடா வேலை பண்றது, இதை கேட்டு யூவும் டென்ஷன் ஆயிட்டு, இந்த பாரு ஜேடு அவன் வேணும்னே உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்கறான், இத மரியாதையா பாஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாண்டா ஒரு யூஸும் இல்ல, இத நாளைக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ வீட்டு கிளம்புறியா அப்படின்னு கேக்குறான். இப்ப யூ மெதுவா திரும்பி கிங்கோட டேபிள் பாத்துட்டு, அது ஆமாண்டா கிளம்பணும், நான் அதுக்கு முன்னாடி வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்க உள்ள வாஷ்ரூம்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. யூ ஆப்போசிட்ல வந்த உடனே கிங் விலகி போக, கிங்க போக விடாத மாதிரி யூ தடுக்கிறான். இப்ப மெதுவா யூ கிங் கிட்ட இன்னைக்கு நைட்டே ஏன் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேக்க, இவன் இப்படி கேட்ட உடனே அவ்வளவு நேரம் மூஞ்சு உருன்னு வச்சுக்கிட்டு இருந்த கிங்குக்கு மூஞ்செல்லாம் அவ்வளோ சந்தோஷம், அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிட்ட வர அவன் கிட்ட மாட்டாம யூ உள்ள போயிடுறான். அட அட பயபுள்ள சிரிச்சாதாயா என்ன அழகா இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட் என்ன நடக்குதுன்னு பார்த்தா வேற என்ன, சாம பேஷனேட்டான இன்டிமேட் ரொமான்ஸ் தான். ஆனா மக்களே போன எபிசோட்ல சொன்ன மாதிரியே இந்த கிங்கோட ஸ்கின் டோன் என்ன செம்மையா இருக்குல்ல, அந்த டஸ்கி ஸ்கின் டோன் என் கண்ணை பறிக்குது போங்க, அவனோட ஜா லைனுக்கும் அந்த ஸ்கின் கலருக்கும் செம்மையா இருக்கு. இப்படி அவங்க இன்டிமேசிய அவங்கள விட அதிகமா நம்ப ரசிச்சுட்டு இருக்க, இப்ப ஒரு வழியா கவுண்ட் டவுன் ஆக வெளியில நல்ல ஜில்லு ஜில்லுன்னு மழை, உள்ள ரெண்டு பேரும் குழு குழுவா இருக்க, நம்ம யூ பெட்ல திரும்பி படுத்துட்டு இருக்க, அவனுக்கு மேல கிங் படுத்துட்டு இருக்கான். அட அட இந்த ஷாட் யோசிச்சவன் கலா ரசிகம்பா, என்ன ஆங்கிள், என்ன ஷாட், ஐயோ பின்றிங்க போங்க. இந்த ஷாட் கேமரா ஆங்கிள் இதெல்லாம் விட ஹைலைட் என்ன தெரியுமா மக்களே, இவங்க குடுக்கற சவுண்ட் எஃபெக்ட் இருக்கே, அது சவுண்ட் எஃபெக்ட் கூட சொல்ல முடியாது, லைவா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் மூச்சு வாங்குற சத்தத்தை போட்டிருக்காங்க மக்களே, அது வேற லெவலா கொண்டு போகுது இந்த சீனை. ஏண்டாடே என்னென்னமோ சவுண்ட் எல்லாம் போட்டீங்க சரி, ஆனா மூச்சு வாங்குற சவுண்ட் எல்லாம் போட்டா நாங்கெல்லாம் தாங்குவோமாடா, எங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி பண்ணிருப்பீங்களா, பிஎல் ஃபேனா எவ்வளவு கஷ்டப்பட்டு சீரீஸ் எல்லாம் பாக்குறோம்னு எங்களுக்கு தானே தெரியும், காதுல ஹெட்போன்ல இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டு மூஞ்ச ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு இந்த சீரீஸ பாக்க முடியுமா சொல்லுங்க மக்களே நீங்களே. இதனால வீட்டுல நம்மள எத்தனை பேர் பைத்தியம்னு கூப்பிட்டுருக்காங்க. சரி பரவாயில்ல, இதெல்லாம் பிஎல் ஃபேனோட தியாகங்கள் தானே, இதை எதுக்கு நம்ம பிரபலப்படுத்திக்கிட்டு. சரி வாங்க அடுத்து இங்க ஒரு குழு கான்வர்சேஷன் நடக்குது, அதையும் என்னன்னு கேப்போம். இப்ப நம்ம யூ ரொம்ப சாஃப்டா, இனிமேல் என்ன அவாய்ட் பண்ண மாட்டேன்ல, இதுக்கு கிங் மெதுவா முதுகுல படுத்துக்கிட்டு, நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இதுக்கு மேல அவாய்ட் பண்ண முடியுமா என்ன, இப்படி கேக்க அப்படியே உன் முதுகுல சாஃப்டா கிஸ் பண்ணிக்கிட்டு, யூ நான் கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன், நீ ஏன் என் கூட பிசிக்கலா இருக்க ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேக்குறான். இதுக்கு யூ, ஆமா இப்ப எதுக்கு இத பத்தி கேக்குற. இதுக்கு கிங், என்னமோ தெரியலடா, ஒருவேளை நானே வந்து உன்கிட்ட கேட்டதுனாலயோ, ஏன்னா உனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்ல. இதுக்கு யூ அமைதியா, என் லைஃப்ல எல்லாமே ஏடா விடமாதான் நடந்திருக்கு, எதுவுமே நல்லதா நடந்ததே கிடையாது, இனிமேல் மட்டும் என்ன அப்படின்னு சொல்ல, இப்ப கிங் மறுபடியும் கிட்ட வந்து, அப்போ உன் லைஃப்ல நடக்கிற நல்ல விஷயம் தான் தானே. இதுக்கு யூ சிரிச்சுட்டே, என்னது உன்ன மாதிரி ஒருத்தனா. இதுக்கு கிங் மெதுவா, என்னடா இப்படி சொல்ற, அட்லீஸ்ட் நான் பெட்ல நல்லா இருக்கேன்ல, இப்படி சொல்ல, டேய் போதும் போடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ட்ரை
ட்ரை பண்றான். ஆனா கிங் அவன் கைய பிடிச்சு அப்படியே கீழ அமுக்க, யூ நான் இன்னும் கோமா இருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இத கேட்டு யூவும் சிரிக்கிறான். இப்ப மெதுவா கிங் அப்படியே மறுபடியும் அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்க, அநேகமா பசங்க ரவுண்ட் டூ போறாங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இந்த சீனு, அந்த அட்மாஸ்பியர், உள்ள இருக்க லைட்டிங், நம்ம கிங் பைய, அதுவும் அந்த மூச்சு வாங்குற சவுண்டு, இந்த சீன் ஒரு லெவலா தான் இருந்தது இல்ல மக்களே. சண்டே அதுவுமா, என்ன சந்தோஷம், நல்லா இருப்பா போடா, மனசையே திருப்தி ஆயிடுச்சுப்பா. சரி வாங்க இப்ப அடுத்த சீனுக்கு போவோம். இப்ப அடுத்த நாள் ஆபீஸ் கார் பார்க்கிங்ல நம்ம யூ காரை விட்டு வெளில வரும்போது இந்த பாக்கு பையன் அங்க வந்துடுறான். வந்து யூ அப்படியே பிடிக்க, ஏண்டா அவங்க கிட்ட பேசுறதுக்கு நான் ஆபீஸ் வரைக்கும் வரணுமா? அவனை பார்த்தோன்னே யூ பயப்பட ஆரம்பிக்கிறான். பாக் என்ன பண்ற, என்னை விடு அப்படின்னு கத்த, சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்து இந்த பாக்கு பையன், என்ன பாக்குறீங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்னு கத்துறான். அதுக்குள்ள அங்க ஜேடு ஓடி வந்துறேன், டே என்னடா பண்ற, என் ஃப்ரெண்ட விடு அப்படிங்கிறான். ஆனா அப்பையும் பாக்கு அடங்காம, இங்க பாரு மரியாதையும் அடி வாங்காம ஓடி போயிரு, இது ஏன் விஷயம், நீ தலையிடாத அப்படின்னு சொல்ல, யூ பாக்கிட்ட, ஏண்டா அப்படி பண்ற, என்ன விடு அப்படின்னு கத்துறான். அதெல்லாம் என்னால விட முடியாது, நீ பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டா நான் விட்டுருணுமா, என்கிட்ட நீ பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஜேடு அங்கிருந்து ஓடி போய் செக்யூரிட்டியை கூட்டு வந்துடுறான். அவங்களும் ரெண்டு பேரும் விலக்கி வைக்க, அப்ப யூ கோவமா, பாக்கு உங்க அப்பா ஒரு பாலிட்டிஷியன் மறந்துட்டியா, இந்த நியூஸ் வெளில வந்தா என்ன ஆகும் தெரியும்ல, இப்படி இவன் சொல்ல, சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறத அப்பதான் பாக்குறான் பாக்கு. சரி இதுக்கு மேல இங்க இருந்தா பிரச்சனை ஆடும் நினைச்சிட்டு, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். யூ பயந்து போய் அவன் கண்ணு எல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. ஜேடு அவன் கிட்ட வந்துட்டு, டீ என்னடா ஆச்சு, நீ ஓகேவா, கையில எங்கேயும் அடிபட்டிருக்கான் அப்படின்னு பாத்துட்டு, யூ நான் ஒன்னு சொல்றேன்டா, இந்த பாக்கு இதோட அடங்க மாட்டான்னு நினைக்கிறேன், கண்டிப்பா அவன் பிரச்சனை பண்ற மாதிரி தான்டா இருக்கு, இப்படி இவன் சொல்லவும் யூ இன்னமும் பயந்து போயிடுறான். இப்ப ஆபீஸ்குள்ள வந்து இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கேன், இதை கேட்டு கிங் அங்க வந்துடுறான். என்னாச்சு அப்படின்னு கேட்க, அது யூவோட எக்ஸ் வந்துட்டான், கீழே ஒரே சீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, கிங்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, அவன் உன்னை ஏதாச்சும் பண்ணானா யூ அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஜேடு, அதெல்லாம் இல்ல, அதுக்குள்ள செக்யூரிட்டி கூட்டு வந்துட்டேன், பேசாம ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், அதான் சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்ல, யூ இதுக்கு, அதெல்லாம் வேண்டாம், அவங்க அப்பாவை பத்தி சொன்னேன்ல, அவன் கண்டிப்பா பயப்படுவான். இதுக்கு ஜேடு, அதெல்லாம் ஓகேடா, அவன் உன்னை தேடி வீட்டுக்கெல்லாம் வந்துட்டா என்னடா பண்றது, அதெல்லாம் ஒண்ணு வரமாட்டான்டா, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறா. என்னதான் யூ பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் கிங்குக்கு யூ நினைச்சா ஒரே கவலையா இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் தனியா பேச சான்ஸ் கிடைக்க, கிங்கு யூ கிட்ட, பேசாம கொஞ்ச நாள் நீ என் கூட வந்து தங்க அப்படிங்கிறா. இப்படி இவ சொல்லுவான்னு யூ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இருக்க, அவனுக்கு ஏதோ ரிப்ளை பண்ண வரதுக்குள்ள இந்த கண்ணு பையன் அங்க ஓடி வந்துடுறான். டே கிங்க சீக்கிரம் வாடா, ஒரு சின்ன பிரச்சனை, பாஸ் உன்ன கையோட கூட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்ல, நீ போ அப்படிங்கிற மாதிரி யூ சொல்ல, கிங்க உன்னை பாத்துக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போறான். இப்ப அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுல இருக்க, நம்ம கிங்க யூ ரொம்ப மிஸ் பண்றான் போல. ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்க, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன் அப்படிங்கிறா யூ. இதுக்கு கிங்கு, அதுக்குள்ள வாடா, இப்ப என்ன அவசரம், கொஞ்ச நேரம் பேச அப்படின்னு சொல்லிட்டு யூ ரிப்ளை பண்ணடா ரிப்ளை பண்ணடா அமைச்சுக்கிட்டே இருக்கான். யூ இதுக்கு, டே என்னடா ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க, டக்குன்னு இந்த கிங்கு பையன் அவனோட செம்ம ஹாட்டா ஒரு சிக்ஸ் பேக் போட்டோ எடுத்து அமைச்சு விட்டுறான். இத பார்த்த உடனே யூ கொரி சிவு சிவுனாக, சரி நான் வீடியோ கால் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறான் கிங்கு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல, நீ முடியாதுன்னு சொன்னா நான் கேட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி கிங்கு உடனே வீடியோ கால் பண்ணிடுறான். யூ கொஞ்சம் பொறுமையா அந்த கால் அட்டன் பண்ண, என்னடா தூங்க போறேன்னு சொன்ன, அட்டன் பண்ண மாட்டேன்னு சொன்ன, இப்ப எதுக்கு அட்டன் பண்ண அப்படின்னு கேட்க, சரி போ நான் அப்ப கட் பண்ற அப்படின்னு சொல்ல, டே 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 வேணாண்டா சும்மா விளையாடுன, டே பிளீஸ்ரா நான் அங்க வரேன், எனக்கு செம்மையா லோன்லியா இருக்கு, எனக்கு உன் பக்கத்துல படுத்துக்கணும் போல இருக்குடா, இப்படி செம்ம கியூட்டா நம்ம கிங்கு கேக்க, இங்க பாரு மரியாதையே போய் தூங்கு, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நானும் தூங்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா ஒன்னு பண்ணு, இந்த கால கட் பண்ணாம அப்படியே வச்சிரு, நான் உன்னை பாத்துக்கிட்டே அப்படியே தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்ல, இந்த நாட்டி பாய் யூ என்ன பண்றான், கேமராவை அப்படியே எடுத்துட்டு வந்து அவன் போர்வைக்குள்ள மெதுவா அப்படி உள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கான். இங்க கிங்கு பைய மூஞ்ச பாக்கணுமே, ஈ ஆடல போங்க அவன் மூஞ்சில, அப்படியே மெதுவா கேமராவை கீழே கொண்டு வந்துட்டே இருக்க, டக்குன்னு திரும்பி அவனோட காலை காட்டுறான். கிங்கு டக்குன்னு சிரிச்சிட்டு, டே காலையாடா காட்டுற, பின்ன வேற என்ன காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேமரா அப்படியே சைடு பக்கம் வச்சுட்டு, இப்ப சந்தோஷமா நான் தூங்க போட்டுமா அப்படின்னு கேட்க, ஓகேடா ஸ்வீட் ட்ரீம்ஸ் குட் நைட் அப்படின்னு சொல்ல, நம்ம யூ ஃபர்ஸ்ட் தூங்குறான். அவன கொஞ்ச நேரம் கிங்கு பாத்துட்டே இருக்க, கொஞ்ச நேரத்துல கிங்கு தூங்கிடுறான். இப்ப யூ கண்ணு முழிக்க ஆப்போசிட்ல கிங் இருக்கா மாதிரியே நினைச்சுக்கிறான். அப்படியே மெதுவா கை எடுத்துட்டு போயிட்டு அவன் மூக்கு லிப்ஸ்ன்னு அப்படியே மெதுவா தடவிக்கிட்டே வரான். அப்புறம் அவனை பார்த்து சிரிச்சுட்டே அப்படியே தூங்கிடுறான். டே கியூட்னஸ் ஓவர்லோடுற இந்த சீனு கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ங்கிறாங்க மக்களே. இதெல்லாம் பக்கா லவ்வருக்குண்டான கான்வர்சேஷன், இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்றாங்க. எனிவேஸ் கூடி சீக்கிரம் இது அவங்களுக்கே புரியுதானே போகுது. அப்ப பாக்குறோம்டா யூ நீ என்ன ரியாக்ஷன் கொடுக்குறேன்ட்டு. என்ன மக்களே நான் சொல்றது, நீங்களும் அப்படிதானே நினைக்கிறீங்க, காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க பாப்போம். இப்ப அடுத்த நாள் நைட் ஆபீஸ்ல எல்லாரும் வேலை முடிச்சுட்டு கிளம்பலாம் ரெடியாக, இந்த கண்ணு ஜேடி கிட்ட வந்துட்டு, டே ஒரு ஹோட்டல்ல செம்ம ஆஃபரா, 1+1 ஃப்ரீயா, வாடா போலாம் அப்படின்னு கூப்பிட்ட, சோரன் வந்துட்டா இவன் தான் டைப்ல வர டெக்னோ மாதிரி போல, இந்த தவிர வேற என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு யூ கிட்டயும் கிங் கிட்டயும் கேக்குறான். ஏண்டா நீங்க வரீங்க, நீங்க எப்படி வரமாட்டீங்கன்னு தெரியும், அதனால நாங்களே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோ இப்ப கிங்கும் யூ மட்டும்தான் இருக்காங்க. யூ கொஞ்சம் சட்டிலான ஸ்மைலோட நம்ம கிங்க பாத்துட்டு இருக்கேன். கிங்க மெதுவா திரும்பிட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா, நீ வேணா கிளம்பு அப்படின்னு சொல்றான். என்னவா கிளம்புன்னு சொல்றானு சொல்லிட்டு
யூ செம்மையா டல் ஆகுறா. மறுபடியும் அங்கிருந்து போகும்போது அப்போ நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்ல, சரிடா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறான். இவனுக்கு என்ன ஆச்சு நம்மள போ சொல்றானே அப்படிங்கிற மாதிரி பாவம் ஹியூ ரொம்ப டல்லா அங்கிருந்து கிளம்புறான். இப்ப கீழே கார் பார்க்கிங்ல வந்துட்டு பின்னாடி டோர் ஓபன் பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அப்ப அவனுக்கு பின்னாடில இருந்து பாக் வந்துட்டு யூ புடிச்சு காருக்குள்ள தள்ளுறான். அவன் மேல ஏறி அப்படியே உட்கார, பாக் என்னடா பண்ற பிளீஸ் என்ன விடு அப்படிங்கிறான். இங்க பாரு நீ என்ன வேணாலும் கத்து, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பிட்டாங்க, உன்னை காப்பாத்த இங்க யாரும் கிடையாது. இதுக்கு யூ பயந்துட்டே, பாக் பிளீஸ் நான் நம்ம பிரேக்அப் பண்ணிட்டோம், உனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இந்த மாதிரி பண்ணாத என்ன விடு அப்படின்னு சொல்ல, என்னது பாய் ஃப்ரெண்டா யாரடா கூப்பிட்டு பாப்போம் வரானான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூ கிட்ட போர்சபிளா நடந்துக்கிறான். பிளீஸ் என்ன விட்டுட்டு காப்பாத்துங்கன்னு யூ கத்துறான். இந்த சீனோட இந்த எபிசோட் இங்கே முடியுது மக்களே. கடைசி சீனை நான் நிஜமாவே எதிர்பார்க்கல, ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஆனா எப்படியும் கிங் வந்து காப்பாத்திடுவான்னு ஒரு நம்பிக்கை தான். அந்த ஹீரோயிக் என்ட்ரியை அடுத்த எபிசோட்ல பாப்போமா? இந்த எபிசோட பத்தி என்ன நான் சொல்ல, அடுத்து சில பல ஷாட்டுகளை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதோட வந்து பேசுவோம். என்னதான் ஃபாரின் லாங்குவேஜ்ல பார்த்தாலும் பேக்ரவுண்ட்ல நம்ம ஊரு பாட்டு போட்டு கேட்கறதே தனி சுகம் தானே. இப்படி ஒரு கொலாபரேஷனை கண்டுபிடிச்சவங்க நல்லா இருக்கட்டும் பா. நீங்க சொல்லுங்க மக்களே, இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குறிப்பா என்ன மாதிரி நிறைய பேர் கிங்குக்கு ஃபேன்னு எனக்கு தெரியும். இந்த எபிசோட்ல நம்ம கிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அதையும் சேர்த்து சொல்லுங்க. அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோடுக்கு இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணணும். சரி பரவாயில்ல, மனசு கோணாம வெயிட் பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச சீரிஸ் தானே. இப்ப என்னதுனால என்ன நான் சொல்றது, சோ அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.